உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டா சார். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மற்றும் ஹாபிட்டோட ப்ரீக்வலான ரிங்ஸ் ஆஃப் பவர் சீரிஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் மதிப்புல அந்த சீரிஸ் உருவாக்கி இருக்காங்க. அந்த குவாலிட்டி ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தெரியுது. நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகனை பத்தின ஒரு வரலாறு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இந்த ரிங்ஸ் ஆஃப் பவர் சீரிஸ்க்கும் ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அந்த மொத்த வரலாறையும் இந்த வீடியோலே சொன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகனோட வரலாறை எப்படி ஒரு தனி வீடியோல பார்த்தோமோ அதே மாதிரி இந்த வரலாறையும் ஒரு தனி வீடியோல பார்ப்போம். இருந்தாலும் எந்த ஒரு அறிமுகமும் இல்லாம இந்த சீரிஸை பார்த்தோம்னா மொட்டை குட்டையில விழுந்த மாதிரி ஒண்ணுமே புரியாது. அதனால அந்த வரலாறு கொஞ்சோண்டு சுருக்கமா சொல்லிடுறேன். அர்டாங்கிற ஒரு தட்டையான உலகத்துல தாங்க இந்த கதை நடக்குது. ஆதிசக்தியான எரு வேளாறுங்கிற 15 கடவுள்களுக்கு உருவம் கொடுத்து அவர் படைச்ச புது கிரகமான அர்டாவன் உயிர்கள் வாழ தகுதியான உலகமா மாத்தி அதை ஆளுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. அதோட அவங்களுக்கு உதவி செய்ய மாயாரையும் அனுப்பி வச்சாரு. எரு சொன்ன மாதிரியே வேளார்ஸும் அர்டாக்கு வந்து அந்த உலகத்தை மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா மேல்காருங்கிற ஒரு வேளார் மட்டும் மொத்த அர்டாவையும் தானே ஆளணும்னு நினைச்சு மத்த வேளார்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சு. அந்த சண்டையில உலகத்துக்கு ஒளி கொடுக்கறதுக்காக வேளார்ஸ் உருவாக்குன 2 ஒளி கோபுரங்கள் அழிக்கப்பட்டிருது. அதோட உலகத்தோட ஒரே நிலப்பரப்பா இருந்த ஆல்மரான் 4 கண்டங்களா பிரிஞ்சிடுது. அதுல முக்கியமான 2 கண்டங்கள் தான் ஏமனும் மிடில் எர்த்தும். மேல்கார் மிடில் எர்த்திலே இருக்கான், மத்த வேளார்ஸ் எல்லாம் ஏமனுக்கு வந்துடுறாங்க. அங்க அவங்க வேலினார்ங்கிற ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி அந்த ராஜ்யத்துக்கு ஒளி கொடுக்க இரட்டை மரங்களை உருவாக்குறாங்க. அப்பதான் ஆதிசக்தியான எரு மிடில் எர்த்துல எல்ஃப் இனத்தையும் மனித இனத்தையும் படைக்கிறாரு. அதோட வேளர்களின் ஒருத்தனும் கடவுள்களின் கொல்லனுமாகிய ஆல் உருவாக்கின டுவார்ஸ்க்கும் உயிர் கொடுக்கிறாரு. இந்த எல்ஃப்ஸ்லாம் சாவே இல்லாத அமரர்களுக்கு ஒரு வயசு வரைக்கும் தான் அவங்களுக்கு வயசாகும். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இளமையாவே இருப்பாங்க. ஆனா ஏதாவது போர்ல காயம் ஏற்பட்டா இறந்துருவாங்க. அதோட இவங்களோட காதுகள் கூர்மையா இருக்கும். அப்புறம் இந்த டுவார்ஸ்ங்கிற குள்ளர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் மலைகளுக்குள்ள வாழக்கூடியவங்க. இந்த எரு தன்னோட படைப்புகளை மிடில் எர்த்துல படைச்சிட்டாரா, அவங்கள மேல்கார் கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். அதனால வேளார்ஸ் மேல்கார் கூட சண்டை போட்டு அவனை சங்கிலியால கட்டி குண்டு கட்டா ஏமனுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. மேல்கார் இது வரைக்கும் பண்ண எல்லா தவறுகளுக்கும் தண்டனையா அவனை மரண கடவுளோட சிறையில் அடைச்சிடுறாங்க. அதோட அமரர்களாகிய எல்ஸையும் ஏமனுக்கு கூட்டிட்டு வந்து தங்களோட வச்சுக்க பாக்குறாங்க. ஆனா அந்த மகத்தான பயணத்தின் போது சில எல்ஸ் மிடில் எர்த்திலே இருந்துடுறாங்க. மத்தவங்க எல்லாம் ஏமனுக்கு வராங்க. அங்கேயே ராஜ்யங்களை உருவாக்கி ஆளவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 200 ஆண்டுகள் போது மேல்கார் தான் திருந்திட்டதா சொல்லி மத்த வேளார்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்க அவங்களும் பரிதாபப்பட்டு அவனை மன்னிச்சு வேலினார்ல இருக்க சொல்லிடுறாங்க. அப்பதான் ஃபியனாருங்கிற ஒரு எல்ஃப் ஒளி கொடுக்கக்கூடிய இரட்டை மரங்களோட ஒளி எடுத்து சில்மார் எல்ஸ்ங்கிற 3 கற்களை உருவாக்குறான். இந்த ஒளி கொடுக்கக்கூடிய மரங்கள்ல வேளார்ஸோட சக்தி இருக்கா, அது அந்த சில்மாரில்ஸ் கற்கள்குள்ளேயும் இருக்கு. அதனால அதை அபகரிச்சுட்டா மத்த வேளார்ஸை விட தனக்கு சக்தி அதிகமாயிடும் நினைச்ச மேல்கார் எல்ஸோட மனசுக்குள்ள தீமையை வதச்சி அவங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விடுறான். இப்படி எல்ஸுக்கு நடுவுலயே உருவான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேளார்ஸ் ஒரு விருந்து ஏற்பாடு பண்றாங்க. இப்படி இவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கிற நேரத்துல மேல்கார் அன்காலியன்ட்ங்கிற ஒரு ராட்சச சிலந்தியை வச்சு அந்த இரட்டை மரங்களை அழிச்சு மொத்த வேலினாரையும் இருள மூழ்க வச்சிடறான். அது மட்டும் இல்லாம எல்ஸோட மன்னனையும் கொண்டு 3 சில்மேரல்ஸையும் திருடிட்டு போயிடுறான். இதுல இருந்து தான் மேல்கார மார்காத்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்ஃபோட அரசரான தன்னோட அப்பாவே மார்காத் கொன்னது மட்டும் இல்லாம தான் உருவாக்கின சில்மேரல்ஸையும் திருடிட்டு போனதால ஃபியனார்க்கு கடும் கோவம் வந்துருது. அதனால மார்காத் அழிச்சு சில்மேரல்ஸை மீட்டிட்டு வர எல்ஸோட படையை திரட்டிக்கிட்டு கப்பல்கள் மூலமா ஃபியனார் மிடில் எர்த்துக்கு போறான். ஆனா அங்க மார்காத்துக்கு எதிராக நடந்த போர்ல ஃபியனார் இறந்துடுறான். ஏன்னா மார்காத் கிட்ட ஆர்க்ஸ், பால்ராக்ஸ், ட்ரோல்ஸ், டிராகன்ஸ்னு மிகப்பெரிய படை இருக்கு. அந்த படைகளை மார்காத்தோட சீடர்களான சௌரானும் கோத்மாகும் வழி நடத்துறாங்க. அதோட சில மனிதர்களும் மார்காத்துக்கு விசுவாசமா இருக்காங்க. இதுக்கப்புறமா தாங்க வேளார் சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கி மொத்த ஆர்டாக்கும் ஒளி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டுகள் மிடில் எர்த்ல பல போர்கள் நடக்குது. மார்காத்தோட பெரும் படை அழிக்க எல்ஸால மட்டும் முடியாதுன்னு புரியுது. அதனால எல்ஸும் மனிதர்களும் கூட்டணி அமைக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய வேளார்ஸ் ராட்சச கழுகுகளை அனுப்பி வைக்கிறாங்க. கடைசியா 2 பெரும் படைக்கும் மிடில் எர்த்ல இருந்த பேலிராண்ட்ல வார் ஆஃப் ராத்ங்கிற மிகப்பெரிய போர் நடந்துச்சு. அந்த போரோட முடிவுல மார்காத்தும் அவனோட படையும் வீழ்த்தப்பட்டாங்க. என்னதான் கெட்டவனா இருந்தாலும் மார்காத் கடவுள்கள்ல ஒருத்தனாச்சா, அவனை அழிக்க முடியாது. அதனால காலத்துக்கும் அண்டத்துக்கும் வெளியில இருக்கிற வாய்டுங்கிற வெற்றிடத்துல மார்காத் அடைக்கப்படுறான். அவங்கிட்ட இருந்து மீட்கப்பட்ட சில்மேரல்ஸ் வானத்துக்கும் பூமிக்கும் கடலுக்கும் போயிடுது. இதோட அர்டாவின் முதல் யுகம் முடிஞ்சு 2வது யுகம் ஆரம்பிக்குது. இந்த போரால பெலராண்ட்ல முக்கால்வாசி அழிஞ்சிருச்சுங்க. லிண்டன்கிற ஒரே ஒரு நிலப்பரப்பு மட்டும் தான் மிஞ்சினுச்சு. அதனால எல்ஃப்ஸ் அங்க ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த போர்ல சண்டை போட்ட மனிதர்களை கௌரவிக்கிற வகையில் island, middle earthக்கும் ஏமனுக்கும் நடுவுல இருக்கிற சண்டரிங்ஸ் island, நியூமனார்ங்கற ஒரு மிகப்பெரிய தீவை வேளார் உருவாக்குறாங்க. அங்க மனிதர்கள் தங்களோட சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. என்னதான் மோர்காத்தோட பெரும்பான்மையான படைகள் அழிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் சிலது எஞ்சி இருக்கு. அதுங்களும் மிடில் எர்த்லயே யாருக்கும் தெரியாம பதுங்கி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மார்காத்தோட சீடர்கள்ல கோத்மாக் மட்டும் தான் செத்து போயிருக்கான். சௌரான் இன்னமும் உயிரோட தான் இருக்கான். மிடில் எர்த்லயே பதுங்கி இருக்கிறவன் எப்படியாவது இந்த உலகத்தை கைப்பற்றணும்னு காத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கதையோட ஆரம்பத்துல இரட்டை மரங்கள் உயிர் போட இருந்த காலகட்டத்துல இருக்கிற வேலி நார காட்டுறாங்க. அங்க இருக்கிற மலையில ஓடுற ஓட பக்கம் குட்டி எல்வன் பசங்களா விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா கெலாட்ரியல்ங்கிற எல்வன் இளவரசி மட்டும் தனியா உட்கார்ந்து காகிதத்துல கப்பல் செஞ்சிட்டு இருக்கா. அதை பார்த்த மத்த பசங்களா அவகிட்ட வந்து அது மிதக்காதுன்னு அவளை கேலி பண்ண, மிதக்கிறது மட்டும் இல்ல, அது ரொம்ப தூரம் பயணிக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கெலாட்ரியல் தண்ணியில விடுறா. அந்த கப்பல் மிதந்து போயிட்டு இருக்கும் போதே அண்ணா பறவையா மாறுது. உடனே அந்த கிருத்துருவம் பிடிச்ச வாண்டுங்க எல்லாம் கல்ல தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. கெலாட்ரியல் வேணா வேணான்னு சொல்ல அடிச்சு கவுத்துடுதுங்க. அத பார்த்துட்டு கெலாட்ரியல் சம கடுப்பாகி கேலி பண்ணவ மேல பாயிரா. சரியா அவளோட அண்ணன் ஃபின்ராடங்க வந்துடுறான். அவளை தனியா ஒரு மரத்தடி கூட்டிட்டு வந்து, அண்ணன் படகு ரொம்ப அழகா இருந்துச்சு கெலாட்ரியல் அப்படின்னு அவளை பாராட்டுறான். நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே செஞ்சனா அப்படின்னு சோகமா சொல்றா. அட செல்லம், இந்த கப்பல் மட்டும் தண்ணியில மிதக்குது, ஆனா கல் தண்ணியில மூழ்கி போயிடுது. அது ஏன்னு உனக்கு தெரியுமா? கல் தண்ணிக்குள்ள இருக்கிற இருளை பார்த்துட்டு கீழ் நோக்கி போகும். அந்த இருள் கல்லை ஈர்த்தா மாதிரியே கப்பலையும் ஈர்க்கும். ஆனா கப்பல் அதுக்கு மசியாம மேல் நோக்கி பாயும். ஏன்னா அந்த கப்பல் அதுக்கு வழிகாட்டுற வெளிச்சத்தை கவனிக்கும். அந்த வெளிச்சம் இருள புலப்படாத பல விஷயங்களை அந்த கப்பலுக்கு காட்டும். ஆனா சில நேரங்கள்ல வானத்துல தெரியற மாதிரியே தண்ணியில பிரதிபலிக்கிற ஒளியும் பிரகாசமா இருக்கும்ல. அப்ப எது நம்மளோட சரியான வழி நாம புரிஞ்சுக்கிறது? நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா? சில நேரங்கள்ல நாம இருள தேடினாதான் நமக்கு சரியான வழி எதுன்னு புரியும். இது ரொம்ப சுலபமா இருக்கே. உண்மைகள் எப்போதுமே சுலபமா தான் இருக்கும் கெலாட்ரியல். ஆனா அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீ தான் கத்துக்கணும். ஏன்னா உண்மைகளை எடுத்து சொல்ல அண்ணன் எப்போதும் கூடவே இருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவனுக்கு முன்னாடி இரட்டை மரங்களோட ஒளியாளன் கடவுளின் நகரமான வேலினாரே பிரகாசமா இருக்கு. அத மேல்கார் தழிச்சதுக்கு அப்புறம் ஃபியானாரோட படம் முதல்ல போயிடுறாங்க. ஆனா சில நூற்றாண்டுகள் கழிச்சு தான் ஃபின்ராட் மிடில் எர்த்ல நடக்கிற போருக்கு போறான். சில்மேரில்ஸை மீட்கிற முயற்சியில சௌரானுக்கு எதிராக போராடும் போது இறந்து போயிடுறான். அவன் இறக்கறதுக்கு முன்னாடி சௌரான் ஃபின்ராடோட உடம்புல அவனோட சின்னத்தை பதிச்சிருந்தான். உயிருக்கு உயிரான தன் அண்ணனோட உடல்ல அந்த சின்னத்தை பார்த்த கெலாட்ரியல் அவ அண்ணனுக்கு அடுத்தபடியா ஒரு தளபதியா போர்க்களத்துல இறங்குறா. வார் ஆஃப் ராத்தோட முடிவுல மார்காத்த வாய்ட்ல அடைச்சதுக்கு அப்புறம் சௌரான் எங்க போறான்னு எல்லாரும் தேடி பாக்குறாங்க. ஆனா அவன் எங்கேயுமே கிடைக்கல. அவன் இன்னும் மிடில் எர்த்ல தான் எங்கேயோ இருக்கான்னு கெலாட்ரியல் அவன பல நூற்றாண்டுகளா தேடிக்கிட்டே இருக்கா. ஆனா ஆளு கையிலே சிக்க மாட்டான். அதனால உலகத்துல இருக்கிற எல்லாரும் சௌரான கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் கெலாட்ரியல் தன்னோட தேடுதலை நிறுத்தாம தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கா. கடைசியா நார்தன் வேஸ்ட்ல இருக்கிற ஃபரோத் வைத்துங்கிற பனி பிரதேசத்துக்கு சில எல்ஸ் வீரர்களோட சௌரான தேடி வந்திருக்கா. ஆனா அவனுங்களெல்லாம் விட்டுட்டு அவ பாட்டிக்கே முன்னேறி போயிட்டே இருக்கிறா. அவ இப்படி வெறி பிடிச்சு சுத்துறது அவ கூட இருக்கிற எல்ஸ்கே பிடிக்கலனா பாருங்களேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் போர் முடிஞ்சு பல காலம் ஆச்சு. அதனால மறுபடியும் தங்களோட தாய் நிலமான வேலினார்க்கே திரும்ப போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஒரு வீர அவகிட்ட வந்து, தளபதி கெலாட்ரியல், நாம கடைசியா ஒரு ஆர்க்ஸ பார்த்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒருவேளை மத்த தளபதிகள் சொல்ற மாதிரி நம்மளோட எதிரிகள் அழிஞ்சு போயிருப்பாங்களோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட வேற போகுது. அதனால நம்ம இங்கேயே கூடாரத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா கெலாட்ரியல் அதை கேட்காம அவனுங்களை முன்னேறி கிளம்ப சொல்றான். வேற வழி இல்லாம அவங்களும் பின்னாடியே போறாங்க. போற வழியில பயங்கரமா பனி புயல் வீசுது. அப்ப அவங்களோட இருந்த ஒரு வீராங்கனை தாக்கு பிடிக்க முடியாம கீழே விழ, ஒரு வீரன் கொஞ்சம் இருங்கன்னு சொல்றான். இவ அப்பயே நான் முன்னேறி போகணும்னு சொல்ல, ஒருத்தி கீழே விழுந்துட்டான்னு அவன் சொல்றான். கெலாட்ரியல் அவளை பார்த்துட்டு தன்னோட சால்வையை கொண்டாந்து அவளுக்கு போத்துறா. அப்ப மறுபடியும் அந்த வீரன் கெலாட்ரியல் கிட்ட, இங்க எதுவுமே இல்ல தளபதி, நாம திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப மின்னல் ஒளிப்பட்டு பின்னாடி இருக்கிற ஒரு கோட்டை தெரியுது. அது மார்கார்த்தோட வீழ்ச்சிக்கு அப்புறம் மிச்சம் இருந்த ஆர்க்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி பதுங்கி இருந்த கோட்டை. ஆனா இப்போதைக்கு யாருமே இல்ல. அவங்களா இந்த இடத்தை விட்டுட்டு போய் ரொம்ப காலம் ஆச்சு. அப்பயும் அங்க நிறைஞ்சிருக்கிற தீய சக்தியால வீரர்கள் கொண்டு வந்த நெருப்பு கூட அவங்களுக்கு கதகதப்ப கொடுக்க மாட்டேங்குது. இப்பயே இப்படி இருக்குது. மார்கார் திருந்தப்ப எந்த அளவுக்கு தீய சக்தி இருந்திருக்கும். இன்னும் இங்க யாராவது இருக்காங்களான்னு பாக்க எல்லாரும் உள்ள போறாங்க. அப்போ ஒரு ஜந்து ஒளிஞ்சு நின்னு அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கு. உள்ள வந்த கெலாட்ரியல் செவுத்துல இருந்த பனிக்கட்டியில ஒரு இடத்துல மட்டும் முகம் பிரதிபலிக்கிறத பாத்துட்டு ஒரு குத்து விட்டு அதை உடைச்சு பாக்குறா. அது அடைக்கப்பட்ட ஒரு கதவு. அதை மொத்தமா உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. அது ஏதோ ஆயுதங்களை உருவாக்க உருவாக்குற பற்ற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஆர்க்ஸ் தீய மந்திர சக்தியை பயன்படுத்தி ஆர்க்ஸ் மாதிரியே ஒண்ணத்தை உருவாக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அது பாதிலே ஏடா குடமாகி அது அப்படியே சிலையாகி கிடக்கு. இதை எதுக்காக உருவாக்க பாத்திருக்கானுங்க? எதுவா இருந்தாலும் அதுதான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சுல தளபதி அப்படின்னு அந்த வீரா சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஒரு பனித்துளி அங்க இருந்த பற்றக்கல்லுல பட்டோனே உருகுது. அதை பார்த்த கெலாட்ரியல் தண்ணியை வாங்கி அதுல ஊத்துறா. அதுல சௌரானோட சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த சௌரான் இங்க வந்திருக்கான். மத்த ஆர்க்ஸ் தன்னை தொடர்ந்து வரதுக்கான தடையத்தை விட்டுட்டு போயிருக்கான். நம்ம ஆளுங்க எல்லாரையும் நல்லா ஓய்வெடுக்க சொல்லு. விடிஞ்சதும் நாம இங்க இருந்து வடக்கு திசையில போய் தேடுவோம். இது இன்னும் வடக்கலையா? இந்த இடமே ரொம்ப பழமையானதுங்க. இதை உருவாக்கணவனுங்களா இந்நேரம் இறந்தே போயிருப்பானுங்க. ஐஎல்ஸ் நமக்கு பிறப்பிச்ச ஆணையை மீறி நாம இப்படியே ஒரு மாசத்துக்கு மேல சுத்திட்டு இருக்கோம். நாம நம்ம நாட்டுக்கு திரும்ப போய் அரசர்கிட்ட நடந்ததை சொல்லணும். உங்க எல்லாரையும் விட தாய் நலத்துக்கு போகணுங்கிற ஆசை எனக்கு அதிகமா இருக்கு. இப்பவும் கூட நான் அந்த இரட்டை மரங்களோட ஒளியை உணர்றேன் தெரியுமா? ஆனா நம்மளோட எதிரி முழுசா அழிஞ்சிட்டான்னு தெரியற வரைக்கும் நான் என்னோட தாய் மண்ணுக்கு திரும்ப போறதா இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப வெளியில ஒரு வீரன் யாராவது இருக்காங்களான்னு சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க நிறைய எலும்பு கூடுங்க தான் இருக்கு. அப்ப திடீர்னு அந்த ஜந்து வந்து அவங்க கிட்ட மூஞ்ச காட்ட அவன் அதை பார்த்து அரண்டு போய் ஸ்னோ ட்ரோல்னு கத்திக்கிட்டே அவன் ஆளுங்க கிட்ட ஓடி வந்துடுறான். அது வர வழியில பந்தத்தை தூக்கி போட்டுட்டு ஆயுதங்களோட தயாரா இருக்கானுங்க. அது ஒரு தூணை பேத்து அவனுக்கு மேல எரிஞ்சிடுது. சத்தம் கேட்டு கெலாட்ரியல் அங்க வர அந்த ஸ்னோ ட்ரோல் அவனுங்கள பந்தாடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த வீரன் வாழை கீழ் நீட்டுறான். கெலாட்ரியல் அது மேல ஏறி பறந்து போய் அந்த ட்ரோலோட காலிலேயே விட்டுறா. உடனே அதை அவளை தாக்க வர அவ அதை சாதாரணமா சமாளிச்சு அது தொண்டைக்குள்ள வாழை விட்டு ஏத்தி தலையில ஒரே சுருவா சுருவி கொண்டுடுறா. நாம இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு ஒரு வீரன் சொல்ல அப்ப நம்ம உடனே அங்க இருந்து கிளம்பலான்னு சொல்றா. அப்ப அந்த வீரன் ஒரையில இருந்த தன்னோட வாழை வெளியே எடுத்து போறதா இருந்தா நீங்க மட்டும் போங்கன்னு சொல்லி வாழை கீழே வச்சிடறான். அவன் கூடவே எல்லாரும் சேர்ந்து வாழை கீழே வச்சிடறானுங்க. அதனால வேற வழியே இல்லாம கெலாட்ரியல் அவனுங்களை கூட்டிக்கிட்டு லிண்டனுக்கே கிளம்பிடுறான். அதே நேரத்துல ரொவானியன்ல இருக்கிற மலைப்பகுதியை காட்டுறாங்க. அங்க ரெண்டு வேட்டைக்காரனுங்க பெரிய மான் கொம்ப முதுகுல சுமந்துகிட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஏதோ தப்பா இருக்குப்பா. திடீர்னு வேட்டையாட ஒண்ணுமே இல்ல, வெறும் ஓனாய்ங்க மட்டும் தான் இருக்குதுங்க. இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு வினோதமா தெரியுது அப்படின்னு ஒருத்தன் சொல்ல உலகமே வினோதமானதுதான் பெரியவர் தத்துவம் பேசுறாப்ல. அப்ப பின்னாடி யாரோ ஓடுறாங்க. எப்பா ஏதோ நரி ஒண்ணா மாதிரி இருந்துச்சுப்பா. அது நரி இல்லடா, ஹார் ஃபுட்டா இருக்கும். எது ஹார் ஃபுட்டா? ஆமா, அதுங்க ரொம்ப ஆபத்தான ஜந்துக்கள். சும்மா அந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டாத. அட வாடா, பொழுது போறதுக்குள்ள நம்ம ஏரி கரைக்கு போய் சேர்ந்தாவணும் அப்படின்னு பெரியவர் நடைய கட்ட அவனும் பின்னாடியே போறான். இவங்க இவ்வளவு பில்டப் குடுக்குறாங்களே, இந்த ஹார் ஃபுட் யாருன்னு தெரியுமா? இதோ இவங்க தான். மனுஷங்க போயிட்டாங்கன்னு ஒருத்தி விசில் அடிச்சோன்னு அவங்களோட தலைவர் சேராக் பரோஸ் வெளியே வந்து மோப்ப முடிச்சு பார்த்துட்டு ஏதோ ஆபத்துல வெளியே வரலான்னு சொல்றாப்ல. உடனே ஒளிஞ்சிருந்த மொத்த கூட்டமும் வெளியே வந்துருதுங்க. ஒரு கிராமத்தையே இவ்வளவு நேரம் பதுக்கி வச்சிருந்துருக்குங்கப்பா. இந்த ஹார் ஃபுட்ஸ்லாம் ஹாஃப்லிங்னு சொல்லப்படுற இடம்ங்க. 2 அடி உயரம் தான் இருப்பாங்க. காலெல்லாம் ஒரே முடியா இருக்கும். இவங்க ஹாபிட்ஸோட முன்னோர்கள். ஹாபிட்ஸ் மாதிரியே ரொம்ப நல்லவங்க. ஆனா இவங்களை எந்த இனமுமே மதிக்க மாட்டாங்க. அதனால யார் கண்ணுக்கும் படாம ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கிற இடத்தையும் மாத்திருவாங்க. தலைவர் தன்னோட முன்னோர்கள் எழுதி வச்சிட்டு போன குறிப்பை பாக்குறாரு. அதுல இந்த வேட்டைக்காரங்க இந்த இடத்தை கடந்து போனதுக்கு அப்புறம் ஓநாய்கள் வரும்னு போட்டிருக்கு. இந்த பருவத்துல பயணி யாரும் இந்த பக்கம் வர மாட்டானுங்களே அப்படின்னு தலைவர் சொல்ல ஆமா ஆமா, இது ஒரு கெட்ட சகுனம். ஏன்னா போன தடவை பயணிங்க வந்தப்ப பெரிய பனிக்காலம் வந்துச்சுல, அப்ப என்ன பாடுபட்டோங்கிறத மறந்துட்டீங்களா அப்படின்னு ஊர்ல இருக்காயெல்லாம் சொல்றாங்க. ஆனா அவனுங்க வழி தவறி வந்திருப்பானுங்கப்பா. சும்மா எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு தலைவர் சொல்லிடுறாரு. இதோ நோரி நோரி நோரமா கத்திட்டு வராங்களே, இவங்க தான் மேரி கோல்ட் பிராண்டி ஃபுட். முயலை தூக்கிக்கிட்டு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவரு லார்கோ பிராண்டி ஃபுட் இவங்களோட கணவர். இவங்க 2 பேரோட பொண்ணு தான் நோரி. இந்த நோரி பொண்ணை காணுங்க, அதோட கிராமத்துல இருக்கிற எல்லா வாண்டுகளும் அவ கூட தான் இருந்துச்சுங்க அப்படின்னு மேரி சொல்ல ஆனா கவலைப்படாதமா, அவங்க நோரி கூட பத்திரமா தான் இருப்பாங்க அப்படின்னு லார்கோ சொல்றாரு. இவங்க இப்படி நோரி நோரி நீளம் போட்டுட்டு இருக்காங்களே, அந்த நோரி இவ தான். இவளோட பேரு எலனார் பிராண்டி ஃபோர்ட். செல்லமா நோரின்னு கூப்பிடுறாங்க. ஆர் ஃபோர்ட்ஸ் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்கன்னு சொன்னல, அப்படி போற இடத்துல எல்லாம் ஒரு தோட்டம் போட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை விதைச்சு அறுவடை பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் ஒரு இடத்துல பெரி அறுவடை பண்ணிருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு அதை அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம நோரி கதவுல ஓட்டைய போட்டு கிராமத்துல இருக்கிற எல்லா வாண்டுங்களையும் அங்க கூட்டிட்டு போறா. இதோ வரும்போதே மாட்டிக்கிட்டு சேத்துல விழுந்து மூஞ்ச கழுவுறாளே, இவ தாங்க நோரியோட தோழி பாப்பி. பாப்பி ப்ரௌட் ஃபெல்லோ, மகராசி. இப்பதாண்டி அழகா இருக்க, நம்ம சட்டப்படி இங்கெல்லாம் வரக்கூடாது, ஏதாவது ட்ரோல்ஸ் இருக்க போகுது அப்படின்னு புலம்பிக்கிட்டே வரா. அங்க நல்லா விளைஞ்சிருக்கிற பெரிசா பார்த்தோன்னா உழுந்தடிச்சிட்டு ஓடியாரா. எல்லாம் பெரிசா பறிச்சு தூக்கி போட்டு ஜாலியா சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பையன் நோரிய கூப்பிட்டு ஏதோ கால் தடம் இருக்குன்னு சொல்றான். அது ஓநாயோட கால் தடம்? அட அது சும்மா நாயோட கால் தடம் தான்ப்பா. என்ன அதுங்களுக்கு இந்த பெரிஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. பின்னாடி இருக்கிற மலை மேல ஒரு ஓநாய் போயிட்டு இருக்கு. அத பார்த்துட்டு உடனே மெல்லமா பாப்பி கிட்ட அப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லி எல்லா வாண்டுகளையும் அங்கிருந்து கிளப்பிடுறா. நம்ம வீட்டுக்கு போனோம்னா யாரு கேட்டாலும் நத்த பிடிக்க தான் போனோம்னு சொல்லணும், இங்க வந்ததெல்லாம் சொல்லி காட்டி கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு போக பின்னாடியே ஒரு ஓனாய் மோப்பம் முடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கு. அப்ப அப்படியே கட் பண்ணி லிண்டனை காட்டுறாங்க. வார் ஆஃப் ராத்ல பெலரின் அழிஞ்சதுக்கு அப்புறம் லிண்டன் மட்டும் தான் மிஞ்சினுச்சுன்னு சொன்னால இப்ப அததான் தலைநகரமாக்கி ஹை எல்ஸ் ஆண்டுட்டு இருக்காங்க. வேலினார்ல இருந்து மிடில் எர்த்துக்கு வந்தாங்கல்ல அவங்களதான் ஹை எல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஹை எல்ஃபான கில் கேலட் தான் லிண்டனை ஆண்டுட்டு இருக்காரு. இதோ ஒரு மரத்து மேல உட்கார்ந்து தங்களோட சரித்திரத்தை எழுதிட்டு இருக்கானே இவன் தான் எல்ரான். இவனோட தாத்தா ஒரு மனுஷன், பாட்டி ஒரு எல்ஃப், அதனால இவன் ஒரு ஹாஃப் எல்ஃப். இவனுக்கு எல்ராஸ்ங்கிற ஒரு இரட்டை சகோதரன் இருந்தா. வார் ஆஃப் ராத் அப்போ இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வீரதீர சாகசத்துக்காக அவங்க ரெண்டு பேரும் எந்த இனமா இருக்கணும்னு ஆசைப்படுறதா வேளார் அவங்க கிட்ட கேட்டாங்களாம். எல்ரான் எல்ஃபாவே இருக்கணும்னு சொல்லியிருக்கான், ஆனா எல்ராஸ் மனுஷனா இருக்கணும்னு சொல்லியிருக்கான். அதனால வேளார் அவனை மனுஷனா மாத்திட்டாங்களா. அவன் தான் மனுஷங்களை கூட்டிக்கிட்டு புதுசா உருவாக்கப்பட்ட நியூமனாருக்கு போயிருக்கான். அங்க ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி மனுஷங்களோட முதல் அரசனாவும் இருந்திருக்கான். எல்ஃபாவே இருக்கணும்னு கேட்ட எல்ரான் லிண்டனுக்கு வந்து அரசவையில ஒரு அங்கம் வகிச்சிட்டு இருக்கான். என்னதான் எல்ரான் ஹாஃப் எல்ஃபாவே இருந்தாலும் லிண்டன்ல இருக்கிற ராஜவம்சத்த ஆளுங்க இவனை எந்த ராஜ காரியத்துக்கும் அழைக்கிறது இல்ல. இப்ப கூட பாருங்க, எல்ஃப் பிரபுக்களோட கூட்டத்துக்கு அவன் வரக்கூடாதுன்னு ஒரு எல்ஃப் வந்து சொல்றாங்க. நான் பாட்டிக்கே செவனேன்னு எழுதிட்டு தானே இருந்தேன், ஏன்பா இதை சொல்லி என் மனசை புண்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரியே பாக்குறான். சரி வேற ஏதாவது செய்தி இருக்கான்னு கேட்க உங்களோட தோழி கெலாட்ரியல் திரும்ப வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. சட்டு அவளை பார்க்க கிளம்புறான். கெலாட்ரியல் எல்ஸோட கப்பல் வேலனார்க்குள்ள போற மாதிரியான ஒரு ஓவியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்க வந்த எல்ராண்ட் அவளை வரவேற்கிறான். இவங்க ரெண்டு பேரும் தோஸ்து படா தோஸ்துங்க. ஆனா அதை தாண்டி எதுவுமே இல்ல. இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன், அதை ஸ்பாய்லரா நினைச்சுக்காதீங்க. வருங்காலத்துல கெலாட்ரியலோட பொண்ணதான் எல்ராண்ட் கல்யாணம் பண்ணிக்க போறான். ஆளை பார்த்து இடப்படாதீங்க. கெலாட்ரியல் எல்ராண்டை விட 600 வயசு மூத்தவன். எல்ராண்டும் கெலாட்ரியல் பார்த்துக்கிட்டு இருந்த ஓவியத்தை பார்த்துட்டு வேலினார்க்குள்ள நுழையும் போதே எவ்வளவு ரம்யமா இருக்குங்கிறத சொல்றான். அதைத்தான் நான் சின்ன வயசுல அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன்னு கெலாட்ரியல் சொல்றான். எல்ராண்ட் கெலாட்ரியலோட பயணத்துல அவ பார்த்த விஷயங்களை பத்தி கேட்க அவளும் நடந்ததெல்லாம் சொல்லி அவங்க பார்த்த சின்னத்தை காட்டுறா. அந்த சௌரான் கண்டிப்பா இங்க எங்கேயோ தான் ஒளிஞ்சிருக்கான். எல்ரான் அவனை தேட அரசர்கிட்ட ஒரு புது படையை கேட்க போறேன். அரசர் அதுக்கு கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாரு. கெலாட்ரியல் உன்னோட வீரர்கள்லாம் நீ போட்ட ஆணையை மீறிட்டாங்கன்னு நினைக்கிறியா? முதல்ல நீ தான் அரசரோட உத்தரவு மீறி உன்னோட ஆளுங்களை அழைச்சிட்டு போயிருக்கேன். இருந்தாலும் அரசர் உன்னை மன்னிச்சு நீ செஞ்ச சாதனைகளுக்கு உன்னை கௌரவிக்க நினைக்கிறாரு. இதுக்கு மேலேயே நீ அவரை கோவப்படுத்தின, அதுக்கப்புறம் அவர் உன் பேச்சை என்னைக்கும் கேட்க மாட்டாரு. உன்னால நான் அரசரை சந்திக்க ஏற்பாடு பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கெலாட்ரியல் கேட்க நடக்க போற விழாக்கு அப்புறமும் நீ இதே சொன்னா நான் கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு எல்ரான் சொல்றான். இன்னொரு பக்கம் நோரி மறுபடியும் அவங்களோட கிராமத்துக்கு வந்து சேர்றா. அங்க அவரோட அப்பா வேட்டைக்காரங்களை பார்த்ததை பத்தி சொல்ல அவங்கள என்னால பார்க்க முடியாம போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறா. அப்பா அடுத்த தடவை வீட்டுக்கு பக்கத்துல இரு, கண்டிப்பா பாப்பேன் அப்படின்னு அவர் அவளை கலாய்க்கிறாரு. அவ அவருக்கு ஒரு பெரிய கொடுத்து சரி கட்டிட்டு தான் அம்மா கிட்ட புடிச்சிட்டு வந்த நத்தைகளை கொடுக்குறா. ஆனா அவ நத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பழைய தோட்டத்துக்கு தான் போயிருக்கான்றத அவங்க சரியா கணிச்சிடுறாங்க. இந்த அம்மாக்கள் கிட்ட உண்மையை மறைக்கவே முடியலையப்பா. நான் பத்திரமாதமா இருந்தேன், வாண்டுகளும் உன்ன மாதிரியே பாதுகாப்பா இருக்கணும்ல. இதுக்கு முன்னாடி இந்த பருவத்துல வேட்டைக்காரங்க வந்தது இல்லையம்மா, அதோட ஓநாய்களும் வந்தது இல்ல. ஒருவேளை தெற்கு பக்கம் ஏதாவது நடக்குதோ அத பத்தி நீ ஏண்டி கவலைப்படுற? நம்ம இடத்தை தாண்டி வெளி உலகத்துல என்ன நடக்குது, என்னெல்லாம் அதிசயம் இருக்குன்னு பார்க்க நீங்க விருப்பமே பட்டது இல்லையாமா. ஆனா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கே. நம்ம உலகத்துல எல்லா இனங்களுக்கும் ஒரு வேலை இருக்கு நோரி. எல்ஸ் காடுகளை பாதுகாக்கணும், டுவார் சுரங்கங்களையும் மனிதர்கள் விவசாய நிலங்களையும் பாதுகாக்கணும், ஏன் இந்த மரங்களுக்கு கூட அது இருக்கிற மண்ணை பத்தி கவலைப்படணுங்கிற வேலை இருக்கு. ஆனா ஹார்ஃபுட்ஸான நமக்கு என்ன வேலை இருக்கு? எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு நதி மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நாம எங்க போகணுங்கிறத பருவ காலம் தான் முடிவு பண்ணும். அதனால நாம யாரும் நம்மளோட பாதையில இருந்து மாறவும் கூடாது, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போகவும் கூடாது. நமக்காக நாம இருக்கும், ரொம்ப பாதுகாப்பாவும் இருக்கும். சரி போய் அப்பாவுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்ல பின்னாடி நோரியோட அப்பா சக்கரத்தை எப்படி சரியா பண்ணணும்னு சொல்லி காட்டிட்டு இருக்காப்ல. அத பார்த்துட்டு நோரி அவங்க அம்மாவுக்கும் ஒரு பெரிய வச்சுட்டு போறா. இங்க லிண்டன்ல ஹை எல்ஸோட அரசர் இத்தனை ஆண்டுகளா சேவை செஞ்ச எல்ஃப் வீரர்களை கௌரவப்படுத்த அவங்களுக்கு மகுடம் வச்சிட்டு இருக்காரு. என்னதான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மோர்காத் அழிஞ்சு போயிருந்தாலும் அவன் விட்டுட்டு போன அவனோட எச்சங்களை உலகத்தோட பல மூளைக்கு போய் நம்ம ஆளுங்க அழிச்சிட்டு வந்திருக்காங்க. அதனால இப்போ நம்ம போர் செஞ்ச நாட்கள் முடிஞ்சு அமைதியான நாட்கள் ஆரம்பிக்குது அப்படின்னு கெலாட்ரியலுக்கும் மகுடம் வைக்க போக எங்கயா எல்லா எதிரிகளும் அழிஞ்சாங்கன்னு அவ தைக்கத்தோட பாக்குறா. ஆனாலும் அந்த கிரீடத்தை ஏத்துக்கிறா. கடைசி அரசர் கில் கேடட் அவங்க எல்லாரையும் கடல் கடந்து அமரர்களோட உலகமான வேலினாருக்கு அனுப்பி வைக்கிறதா சொல்றாரு. அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கெலாட்ரியல் மட்டும் முறைக்கிறா. அன்னைக்கு ராத்திரி போர்க்காலங்கள் முடிஞ்சதால வான வேடிக்கை காட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா கெலாட்ரியல் மட்டும் அவ அண்ணனோட சிலைக்கு முன்னாடி ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கா. போர்ல வீரமரணம் அடைஞ்ச எல்லா எல்ஸோட உருவத்தையும் இங்க இருக்கிற மரங்கள்ல சிலையா செதுக்கி வைக்கிறது இவங்களோட வழக்கமாங்க. செமையா இருக்குல்ல. அப்ப அங்க வந்த எல்ரான் என்னமா சந்தோஷமா வெற்றியை கொண்டாடாம இங்க நின்னுட்டு இருக்க, நாம இன்னும் ஜெயிக்கவே இல்லடா. சௌரான கண்டுபிடிக்காம என்னால அரகுர வெற்றியை கொண்டாட முடியாது. நான் சௌரான தேடி வடக்கு பக்கம் போறேன். தேவைப்பட்டா தனியாவே போவேன். நான் இந்த மர்ம குறியீட்டை பத்தி அரசர்கிட்ட சொன்ன கலாட்ரியல். ஆனா ஒரு குறியீடை வச்சு மட்டும் சௌரான் உயிரோட இருக்கான்னு நிச்சயமா சொல்ல முடியாதுல. போர் முடிஞ்சிருச்சு, தீய சக்தியை அழிஞ்சிருச்சு. ஆனா ஏன் எனக்குள்ள மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்கு? நான் பார்த்த எந்த தீய சக்தியும் நீ பார்த்ததில்லை எல்ரான். தீய சக்தி என்னைக்கும் உறங்காது. அது சரியான தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நீ சொல்றதெல்லாம் தப்பா இருந்துச்சுன்னா நம்ம எல்ஸ்லாம் எங்கேயாவது போய் சாகணும்னு நினைக்கிறியா? உன் ஒருத்தியோட மன நிம்மதிக்காக இங்க இன்னும் நிறைய சமாதிகளை செதுக்க வைக்க போறியா என்ன? நான் சொல்றது கேளு கலாட்ரியல். அரசர் கொடுத்திருக்க பரிசயத்துக்கு வேலைனாருக்கு போ. அங்க போனா நான் நிம்மதியா இருப்பேன்னு நினைக்கிறியா? ஆனா உன் மனசுல ஏற்பட்டிருக்க காயங்கள் ஆறும்ல. ஒருவேளை நீ சொன்னதுல 1% உண்மையா இருந்தா கூட சௌரானை எதிர்த்து நிக்கிற மொத்த ஆள் நானா தான் இருப்பேன். நீ உன்னோட வாழ்க்கையில ரொம்ப காலம் போராடிட்ட கலாட்ரியல். அதனால கொஞ்சம் ஓய்விடு அப்படின்னு எல்ரான் சொல்றான். அப்ப அப்படியே கட் பண்ணி மனிதர்கள் வாழ்ற நிலமான சவுத்லேண்ட்ஸ காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு கிராமத்துக்கு 2 வீரர்கள் வர ஊரே அவங்கள வித்தியாசமா வேடிக்கை பாக்குது. அதுல ஒரு வீரன் மட்டும் பக்கத்துல இருக்க கறிக்கடைக்குள்ள வரான். அவன் அந்த கடைக்குள்ள இருக்கிறவனுங்களும் ரொம்ப விசித்திரமா பாக்குறானுங்க. மனிதர்கள் வாழ்ற பகுதியில தீய சக்திகளோட நடமாட்டம் இருக்கான்னு பாக்கதான் இவன மாதிரியான எல்ஃப் வீரர்கள் இங்க இருக்கிற கண்காணிப்பு கோபுரத்துல இருந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்காத்துக்கு சில மனுஷங்க விசுவாசமா இருந்தாங்கல்ல, அவங்களோட வம்சாவளிகள் தான் இவங்களாம். இந்த எல்ஃப் வீரனோட பேரு அராண்டீர். அவன் கடைக்குள்ள வந்தவன அந்த கறிக்கடைக்காரன் வால்ட்ராக். எனப்பா அவனை பார்த்து 2 வாரம் ஆச்சு, இந்த வாரமும் ஊருக்குள்ள எதுவும் பெருசா சம்பவம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க உட்கார்ந்து இருந்த ஒரு பொண்ணு அராண்டீரை பார்த்த உடனே வேக வேகமா எந்திரிச்சு வெளியே போயிடுறா. அராண்டீர் கடக்குள்ள வரும்போது அங்க இருந்தவனுங்க எல்லாம் யாரோ ஒரு ஒத்த கண்ணை ஏதோ விஷம் வச்சத பத்தி பேசிட்டு இருந்திருக்கானுங்க. அவனுக்கு எதை பத்தி பேசிட்டு இருந்தானுங்க, அவன் யார் என்னன்னு விசாரிக்க, ஓ அதுவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்த விவசாயி ஒருத்தன் அவனோட வயல் அழுகி போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான், அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு வால்ராக் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க குடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன் ஏன்டா இப்படி தொண தொணன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். நீங்க எல்லாரும் தேடிட்டு இருக்க அந்த எதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டான்டா. நீங்க எப்பதான் அதெல்லாம் மறந்துட்டீங்க இருந்து போக போறீங்க? நமக்கு பிடிக்குதோ இல்லையோ கடந்த காலத்தை நம்மளால மறக்க முடியாது தம்பி. கண்டிப்பா ஒரு நாள் எங்க அரசன் திரும்ப வருவாருடா. உங்ககிட்ட அடிமையா இருக்கிற எங்களோட வாழ்க்கையை மாத்துவாரு தம்பி. நீ ரொம்ப பேசிட்டு இருக்க, கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு கறி கடைக்காரன் சரக்கு கொடுக்க அந்த பையன் கோவத்துல அதையும் தட்டி விடுறான். அதுல இவனை கடுப்பைய அவன் மூஞ்சில குத்த போக அராண்டீர் அவனை தடுத்துடுறான். அந்த பைய பிள்ளையும் அமைதியா போய் உட்கார்ந்துடுறான். சரின்னு அராண்டீர் கிளம்பி கொல்ல பக்கத்துக்கு வந்தா உள்ள பார்த்தோமே அந்த பொண்ணு அவங்க நின்னுட்டு இருக்கா. இவளோட பேரு பிரௌனிங்க. இவ ஒரு வைத்தியச்சி. அராண்டீராவ பக்கத்துல வந்தோன்னு அவ அவங்கிட்ட ஒரு குப்பியை கொடுக்குறா. அதுல ஆல்ஃபிரின் விதைகள் இருக்கு. இது மனிதர்களோட அரசர்கள் இருந்தா அவங்களோட கல்லறை கிட்ட முளைக்கிற பூவோட விதைங்க. அந்த பூ இப்ப பூத்து அதோட விதை கிடைச்சிருக்குன்னா மனுஷங்களோட அரசர் வந்துகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இந்த விதைகளை நான் சின்ன வயசுல பார்த்தது. இது எங்க இருந்து உனக்கு கிடைச்சது? இங்க வந்த ஒரு வைத்தியர் கிட்ட வாங்கினேன். நாங்க 10 போடுறதுக்கு இதை பயன்படுத்துவோம் அப்படின்னு பிரௌனி சொல்றா. இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு காதல் ஓடிட்டு இருக்குங்க. ஆனா இவன் ஒரு எல்ஃபா ஒரு மனுஷியா அதாவது 2 பேருமே வெளிப்படையா சொல்லிக்க மாட்டாங்க. அதோட பிரௌனிக்கு தியோங்கிற ஒரு பையன் வேற இருக்கான். அவனோட புருஷன் எங்க போனானே தெரியல. இப்படியே 2 பேரும் பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. அங்க ஆள் வர சத்தம் கேட்டு 2 பேரும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நகர்ந்துடுறாங்க. அந்த கறிக்கடைக்காரன் தான் வந்திருக்கான். சரி நம்ம அப்புறமா பாக்கலாம் வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு அராண்டீர் கிளம்ப இங்க என்னடா நடக்குதுங்கிற மாதிரி அவன் முழிச்சிட்டு நிக்கிறான். அராண்டீருக்காக வெளியே காத்துக்கிட்டு இருந்த அவனோட நண்பன் மேதார், நான் தம்பி கிணத்து பக்கம் நல்லா காத்து வாங்கின போல அப்படின்னு கலாய்க்கிறான். அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே எல்வன் டவருக்கு வராங்க. நான் சொல்றதை கேள்றா, இந்த எல்ஸுக்கும் மனிதர்களுக்கும் எந்த காலத்திலயும் ஒத்தே வராது. ஒண்ணு சோகத்துல முடியும் இல்ல மரணத்துல முடியும் அப்படின்னு மேதோர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க கேங்க சேர்ந்த இன்னொருத்தன் உள்ள ஓடி வந்து போர்க்காலம் முடிஞ்சதுன்னு நம்ம அரசர் அறிவிப்பு கடிதம் அனுப்பியிருக்காருன்னு சொல்றான். அந்த கடிதத்துல எல்லா கண்காணிப்பு நிலையங்களையும் மூட சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு டவரோட பாதுகாவலர் நாம திரும்ப கிளம்புறோம்னு சொல்ல அராண்டீருக்கு மனசே உடைஞ்சிடுது. அவன் மேல வந்து சோகமா நின்றுட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த பாதுகாவலர், என்னடா கடைசியா அந்த இடத்த ரசிச்சு பாத்துட்டு இருக்கியா? 79 வருஷமா இங்க இருந்துட்டேன், அதான் விட்டுட்டு வர மனசே இல்ல. இங்க நிறைய மாறிடுச்சுல, இந்த இடம் தான் மாறி இருக்கே தவிர இங்க இருக்கிற மக்கள் இன்னும் மாறல. மார்கார்த்துக்கு துணையா இருந்தவங்களோட ரத்தம் இன்னும் இந்த ஊர் மக்களோட உடம்புல தான் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் பழைய கதை பாதுகாவலரே, இப்ப போய் எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? அதுவும் சரிதான், நாம கிளம்ப வேண்டிய நேரம் தான் வந்துருச்சுல அப்படின்னு அவரு சந்தோஷமா சொல்றாரு. இவன் இனிமே பிரௌனிய பார்க்க முடியாதுங்கறத நினைச்சு வருத்தப்படுறான். இங்க பிரௌனி அவரோட வீட்டுல தான் மகன் தியோட பேசிட்டு இருக்கா. அப்ப அராண்டீர் பைய கொல்ல பக்கமா வீட்டுக்கே வந்துட்டு இருக்கான். அத பார்த்த தியோ சாமா காண்டாகி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேக்க அவ எந்த பதிலும் சொல்லாம வெளியே வந்துடுறா. எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறீங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமா, நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி, சொல்ல வந்ததை சொல்லு. வார்த்தைகளால சொல்லலனாலும் சொல்ல வேண்டியதை வெவ்வேறு விதத்துல 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன் அப்படின்னு மறுபடியும் நேரடியா சொல்லாம போட்டு உலட்டிட்டு இருக்கான். அப்ப தியோ பிரௌனிய கூப்பிட்டு வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கம்மான்னு சொல்றான். அவளும் முன்வாசலுக்கு வந்து யாருன்னு பாக்குறா. அங்க பசுமாட்டை ஓட்டிட்டு வந்திருக்க ஒரு விவசாயி, என் மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அம்மா என்ன நோயா இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்றாரு. அத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே ஆராண்டிரவங்க வரான். பிரவுனி அந்த மாட்டை சோதிச்சு பார்த்துட்டு இதுக்கு காய்ச்சல் இல்ல, கண்டிப்பா எதுவும் வலி இருக்கிற மாதிரியும் தெரியல, இது கடைசியா எங்க மேஞ்சிட்டு இருந்துச்சு, கிழக்கு பக்கமா மேஞ்சிட்டு இருந்துச்சு, ஒருவேளை ஏதாவது சாப்பிட்டு இருக்குமோ அப்படின்னு கேக்குறாப்ல. உடனே ஆராண்டீர் பால் கறந்து பார்த்தா அது கண்ணங்கரேன்னு தாறு மாதிரி வருது. மாடு கிழக்கு பக்கத்துல எங்க மேஞ்சுது, ஹார்டன் கிட்டன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆராண்டீர் அங்க கிளம்ப நானும் வரேன்னு பிரவுனி அவன் கூடவே கிளம்புறா. இவன் அந்த பக்கம் போறா. தீ அவனோட நண்பனை அழைச்சிக்கிட்டு ஒருத்தனோட மாட்டுக்கோட்டைக்கு வரான். ஆனா இவன் தாங்க கறிக்கடையில வம்பு பண்ணவன். அந்த பைய தீயோ கிட்ட உங்க அம்மா கூட சுத்திட்டு இருக்குது யாருன்னு கேட்டு கலாய்க்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு தீயோ கீழே இருக்கிற மரப்பலகை பேத்து உள்ள இறங்குறான். அப்படி என்னத்த தேடுறான்னு பார்த்தா தோ இதுதான் அந்த புதையல் அப்படின்னு துணி சுத்தி இருக்கிற ஒரு பொருள் எடுத்து மேல வைக்கிறான். அந்த துணியை திறந்து பாக்குறான். அதுல சௌரானோட குறியீடு கொண்ட ஒரு ஆயுதம் இருக்கு. தீயோட நண்பன் அது என்னன்னு எடுத்து பார்க்கலான்னு போகும்போது அது அவனோட கையை கிழிச்சிடுது. அப்ப அங்க யாரோ வரா மாதிரி சத்தம் கேக்குது. அதை கேட்டுட்டு அந்த பையன் இங்க ஓடிடுறான். ஆனா தியோ ஓடாம அந்த ஆயுதத்துல இருக்கிற குறியீடையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல இருந்து வர சௌரானோட மந்திர சத்தம் அவனை ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் கலாட்ரியலும் அவரோட வீரர்களும் வேலைநாரை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. அவன் போனதை நினைச்சு எல்ட்ரான் ரொம்ப வருத்தப்படுறான். ஒருவேளை நம்ம கலாட்ரியல் சொல்றத புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு அவளை அனுப்பி வச்சிட்டோமோ அப்படின்னு அரசர் கிட்ட புலம்ப, அவ இங்கே இருந்திருந்தான்னா அவ அழிக்கணும்னு நினைக்கிற தீய சக்திய மக்கள் மனசுல அவளே உயிர் போட வச்சிருந்திருப்பா. எல்ட்ரான் நீ செஞ்சதுதான் சரி, அதுதான் கலாட்ரியலுக்கும் நல்லது, மிடில் எர்த்துக்கும் நல்லது, தேவையில்லாம மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காத. சரி, நீ பிரபு கேலம்பிரிபோரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவரை பத்தி தெரியாம இருக்க முடியுமா? சின்ன வயசுல இருந்தே அவரோட படைப்புகளை பயங்கரமா ரசிச்சிருக்கேன். அவர் இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை ஆரம்பிக்க போறாரு எல்ட்ரான், அதுல நீ அவர் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு அரசர் சொல்லிட்டு இருக்க கேலம்பிரிபோரை எங்க வந்துடுறாரு. இவரு ஃபியானாரோட பேரருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய எல்வன் கொள்ளரும் கூட. அதே நேரம் ஹார்ஃபுட்ஸ் வாழ்ற ரொவானியன்ல திடீர்னு நட்சத்திரம் வானத்துல தெரியுது. அத பார்த்த தலைவர் முதல்ல வேட்டக்காரங்க இப்ப நட்சத்திரங்களா அப்படின்னு புத்தகத்தை எடுத்து பாக்குறாப்ல. ஆமா தலைவரே, அது என்ன தெரியுது மேல? இன்னைக்கு வானம் ஏதோ விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லி வானத்தை பாத்துக்கிட்டே உள்ள போயிடுறாப்ல. அவளும் மேல பார்த்து என்னவா இருக்கும்னு முழிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஆராண்டீரும் பிரவுனியும் ஹார்டனுக்கு வந்து சேர்றாங்க. மலை மேல இருந்து கீழே பார்த்தா அந்த ஊரே பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. இங்க கலாட்ரியல் வந்த கப்பல் வேலினார நெருங்கிடுது. வேலினாருக்குள்ள ஆயுதங்களும் கவசங்களும் அனுமதி இல்லாததால கப்பலே எல்லாரோடையும் வாங்கி வச்சிடறாங்க. ஆனா கலாட்ரியல் மட்டும் அவன் அண்ணனோட ஞாபகமா வச்சிருக்கிற கத்திய கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறா. அப்ப பக்கத்துல இருந்த வீரன் அவளை முறைச்சு பார்க்க அவன் அந்த கத்திய கொடுத்துடுறான். கப்பல் வேலினாரோட கதவுகளை நெருங்கும் போது அன்ன பறவைகள் கப்பலை வட்டம் அடிச்சு அவங்களை வரவேற்குது. வரவேற்பு கீதமும் இசைக்கப்படுது. அப்ப பிரகாசமான ஒளியோட கதவுகள் திறக்கும் போது கப்பல்ல இருந்த எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த ஒளிக்குள்ள போறாங்க. ஆனா கலாட்ரியல் மட்டும் சில நேரங்கள்ல இருள தொட்டாதான் நமக்கு சரியான வழி எதுன்னு புரியும்னு அவளோட அண்ணன் சொன்னதை நினைச்சு பாக்குறா. உடனே கீழே கடந்த கத்தி எடுத்துக்கிட்டு கடலை குதிச்சிடுறா. மத்த வீரர்களோட அந்த கப்பல் வேலினார்க்குள்ள போது அது போனோட கதவு மூடி அந்த கடலை இருளாகிடுது. அந்த இருள்ல கலாட்ரியல் மட்டும் தன்னந்தனியா நடுக்கடல்ல மிதந்துட்டு இருக்கா. அதே நேரம் வானத்துல இருந்து ஒரு விண்கல் காத்த கிழிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. லிண்டன்ல இருக்க அரசர் கில் கேடர் அது என்னவா இருக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். மரத்திலிருந்து ஒரு இலை விழுது. அதை எடுத்து பார்த்தா அந்த இலையில தீய சக்தி சூழ்ந்திருக்கு. அந்த விண்கல் பல இடங்களை தாண்டி கடைசியா ஹார்ஃபுட்ஸ் வாழ்ற ரொவானியன்ல வந்து விழுது. அது விழுந்த இடத்துக்கு நோரி வந்து பாக்குறா. என்னது இது இவ்வளவு பெரிய பள்ளமா இருக்குன்னு வந்து எட்டி பார்த்தா அந்த விண்கல் மேல மனித உருவத்துல ஒருத்த மயக்கத்துல கிடக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப ஆராண்டீரும் பிரவுனியும் போன கிராமத்துக்கு என்னாச்சு? கடல்ல விழுந்த கலாட்ரியல் என்ன ஆவா? எரிக்கல்லோட வந்து விழுந்தது யாரு? கேலம்பிரிம்பார் எதை உருவாக்க போறாரு? இதுக்கான விடைய அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம்.